23 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிற தஞ்சை பெரிய கோவிலின் வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால கும்பாபிஷேகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கும்பம் என்றால் நிறைத்தல்ங்கிறது தான் மீனிங். நம்ம கோவிலுக்குள்ள இருக்கின்ற கடவுள் சிலைகளுக்கு அபிஷேகம் மூலம் இறைசக்தியை நிரப்புவதுதான் கும்பாபிஷேகம்னு சொல்றோம். கும்பாபிஷேகங்கிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை செய்யப்படணுங்கிறது ஒரு ஐதீகம். முதல் முறை செய்யப்படுகின்ற கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகள் அதன் சக்திகள் வந்து காக்கப்பட்டிருக்கணும். 12 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் செய்யப்படுகின்ற கும்பாபிஷேகம் மீண்டும் கடவுள் சிலைகளுக்கு தெய்வீக தன்மையை புதுப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கிபி 10 நூற்றாண்டில் புகழ்பெற்ற மன்னர் முதலாம் ராஜராஜ சோழனால் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டது. இந்த கோயிலை ஏன் கட்டணும்னு அவருக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்தது அப்படின்னா, அதாவது காஞ்சியில் உள்ள ராஜசிம்மன்கிற மன்னர் கைலாயநாதன்கிற கோயிலை கட்டியிருக்காரு. அதை பார்த்த பின்பு இதே மாதிரி நம்மளும் ஒரு கோவில் கட்டணும்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இதை விட ஒரு பெருசாக கட்டணும்னு ஒரு பிளான் பண்ணி அவர் கட்டினதான் தஞ்சை பெரிய கோவில். இது வந்து 1304 ஆரம்பித்து 1010 இந்த கோவிலை கட்டி முடித்தாங்க. அதாவது 7 ஆண்டுகளுக்கு உள்ளேயே இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. ஏன் 7 வருடங்களுக்குள்ளேயே இந்த கோவில் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதுன்னா, எகிப்து பிரமிடுக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ரெண்டும் கட்டப்பட்ட விதங்கள் ஒரே மாதிரியாக இருக்குது. அந்த ஒரே மாதிரியான கற்கள் வந்து அடுக்கியும் கோர்த்தும் வச்சு கட்டியிருக்காங்க. இரண்டிலுமே கோள்களின் கதிர்வீச்சுகள் வந்து மையப்பகுதியில் குவியுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூமி அதிர்ச்சி வந்ததுன்னா கட்டடங்கள் பாதிக்காத மாதிரி கட்டியிருக்காங்க. இன்னும் சொல்றது வந்தால் நிறைய சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட இடத்துக்கும் கல் எடுத்துட்டு வந்த இடத்துக்கும் இடையே உள்ள இடைவெளி வந்து 50 மைல். அந்த 50 மைலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 டன் 200 டன் கொண்டு வந்திருந்தா பிரச்சனை இல்லை. 130,000 டன் கற்கள் வந்து அங்கிருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. யானை மூலமாக தான் பண்ண முடியும். யானை மூலமாக பண்ண எவ்வளோ யானைகள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேட் பண்ணி போட்டோம்னாவே ஒரு 30,000 யானைகளுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு யானையினோட கெப்பாசிட்டி 25 டன் அப்படின்னா எவ்வளோ கற்களை எடுத்துட்டாங்க, இந்த கற்களை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு மர்மமாகவுமே இருக்கு. மாமன்னர் ராஜராஜ சோழன் தமிழ் மேல எவ்வளவு பற்று உள்ளாருங்கிறத இந்த கோவிலின் அமைப்பை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் உள்ள சிவலிங்கத்தோட உயரம் வந்து 12 அடி. தமிழோட உயிரெழுத்துக்கள் வந்து 12. சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் வந்து 18 அடி. தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18. கோவிலின் கோபுரத்தின் உயரம் வந்து 216 அடி. தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி. தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247 ஆகும். இதை வச்சு பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு மாமன்னர் ராஜராஜ சோழன் எவ்வளவு மிகுந்த தமிழ் பற்று உள்ளவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா இதுல தெரியுது. முக்கியமாக இந்த கல்வெட்டுகளை பற்றி நம்ம பேசணும்னா, கோவிலை பற்றி மேக்சிமம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த கல்வெட்டில் தான் பதிக்கப்பட்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், கோவிலோட அமைப்பு, குடமுழுக்கு செய்யப்பட்ட நாள், கோவில் கட்டும் பணியில் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள், நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், வழங்கப்பட்ட சம்பளம், ட்ரெஸ் வாஷ் பண்ணக்கூடிய சலவை தொழிலாளர்கள், கொடி ஏந்திரவங்க, குடை பிடிப்பவங்க, பல்லக்கு தூக்குறவங்க, சமையல் செய்பவங்க எல்லாருடைய டீட்டெயிலும் இந்த கல்வெட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த கோவிலின் சிறப்பை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோயில் வேற எந்த கோவிலுமே இல்லை. இதனை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்திய பெருமை பேரரசர் மாமன்னர் ராஜராஜ சோழரையே சேரும்.